ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒரு 250 லிட்ரு விசி கூலர். இது எலன் ப்ரோ கம்பெனி. இது ப்ராப்ளம் என்னென்னா, எலி கடிச்சதோ இல்லை வயர் வந்து அவங்க வந்து எதை மூவ் பண்ணுறப்போ டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து பிரேக் ஆகிட்டுருக்கு. அது வந்து எங்கே பிரேக் ஆகிட்டுருக்குன்னா, அசல் வயர் வந்து தெரியல, அந்த மோட்டர் கிட்ட வந்து கட் ஆகிட்ருக்கு. ஆனால் அது வந்து நம்ம ஜாயின் பண்ணுற அளவு கூட இல்லை. அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மோட்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து எல்லாம் பாட்டு பாட்டாக கழட்டுறோம். உள்ளே காயில் கிட்டேருந்து வரும் வயரு, அந்த வயர் அங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணி ஃபேன் வந்து செக் பண்ணுறோம். அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க. வயர் அசில் அது எங்கன்னே தெரில. அது வந்து எர்த் வயர் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் வந்து உள்ளே கட்டாகிட்டு இருக்கு. ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளேருந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
அந்த கீழே உள்ள புஷ்ஷு வந்து நம்ம ஆயில் எப்படியோ கழட்டிட்டோன்றதுனால நம்ம ஆயில் போட்டுடலாம். ஏன்னா அது அங்கே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் கூட சீக்கிரம் வந்து காயில் வீக் ஆகிடும், ஸ்ட்ரக் ஆகிடும். அப்புறம் அந்த சாஃப்ட்டு அந்த ஐரன் பேஸ் இருக்கும் அந்த காயிலுக்கு, அது வந்து நல்லா ரஃப் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க கிரீஸ் போட்டிருப்பாங்க, அந்த கிரீஸ் எல்லாம் வந்து டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி போய் கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கும். ஆயிலுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிடிக்கணுட்டு. ஃபேன் வந்து சுற்றுது, ஏர் கூட பேக் சைடு தான் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.